டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மதியானம் வந்து ஒரு 899 ரூபாய்க்கு ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனோட விமர்சனம் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோ முடித்த பிறகு அதையும் நீங்கள் பாருங்கள். லிங்க் இங்கே இருக்குது. இப்போ செய்திகள் தொடரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. இப்போ டிக்டாக் வந்து இப்போ இந்திய அரசாங்கம் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்த நெருக்கடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில். யூஎஸ் அதிபர் ட்ரம்ப் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணியே தீர்வேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காரு. இந்த பேன் பண்ணாமல் இருக்கணும்னா அமெரிக்க கம்பெனி ஏதாவது, அதாவது மைக்ரோசாஃப்ட் தான் இப்போ மும்முரமாக இருக்காங்க, அவங்க வந்து அந்த டிக்டாக் கம்பெனியை விலைக்கு வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா 15ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து பேன் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிக்டாக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. டிக்டாக்கோட பேரண்ட் கம்பெனியான பைட்டன்ஸ். இப்போ புதிய அப்டேட் படி மைக்ரோசாஃப்ட் வந்து குளோபல் ஆப்ரேஷன்ஸ், டிக்டாக்கோட குளோபல் ஆப்ரேஷன்ஸையும் விலைக்கு வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்படி குளோபல் ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறது இந்தியா உட்பட. அப்படி மைக்ரோசாஃப்ட் வந்து குளோபலாக டிக்டாக்கை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா, சைனாவை தவிர்த்து டிக்டாக்கை குளோபலாக நீங்கள் வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் மீண்டும் டிக்டாக் வரும். ஏன்னா இப்போ வந்து அமெரிக்க கம்பெனியான மைக்ரோசாஃப்ட் கையில் வந்து டிக்டாக் இருக்க போகுது. அப்படி நடந்துச்சுன்னா மீண்டும் வந்து டிக்டாக்கை நீங்கள் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் வந்து அரசாங்கம் வந்து டிக்டாக்கு தடை விதிக்க போகிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வாங்காட்டி ஜியோ கிளாஸ் வந்து இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த ஜியோ கிளாஸ் வந்து 2021 மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவ்வளவு நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஒரு தனி ஈகோ சிஸ்டம், கண்டென்ட் ஈகோ சிஸ்டம் ரெடி பண்ணால் தான் வந்து ஜியோ கிளாஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இந்த கண்டென்ட் கிரியேஷன் வேலை இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ 2021 ஜியோ கிளாஸ் மார்க்கெட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. விலையை பற்றி இன்னும் சொல்லலை, பட் ஜியோட ப்ராடக்ட்லாம் வந்து எல்லோரும் வாங்க முடியாத ஒரு விலையெல்லாம் தான் இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு விலைக்கு நீங்கள் வந்து ஜியோ கிளாஸ் எதிர்பார்க்கலாம் 2021. நோக்கியா வந்து சைலண்டாக இருக்காங்க. இப்போ வந்து நோக்கியா 5.3 வந்து இந்த மாதம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாக தெரியுது. இது வந்து இப்போ மார்ச் மாதம் வந்து அவங்க வந்து குளோபலாக லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த கொரோனா வைரஸ்லாம் வந்ததுனால அவங்க வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண தள்ளி போயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த நோக்கியா 5.3 வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6.55 இன்ச் டிஸ்பிளே, ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோடு இது வருது. ஸ்னாப்டிராகன் 665 இது பவர் ஆக போகுது. 6GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் குளோபலாக இருந்தது. இந்தியாவில் வேறு வேரியன்ட் கொண்டு வராங்களேன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். 4000mAh பேட்டரியோடு இது வருது. பின்பக்கம் வந்து ஒரு குவாட் கேமரா, 13MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2MP டெப்த் சென்சர் மற்றும் 2MP மேக்ரோ சென்சர்னு ஒரு 4 கேமரா பின்பக்கமும், செல்ஃபிக்கு வந்து ஒரு 8MP கேமராவும் இருக்குது. ஸோ இது வந்து நோக்கியா 5.3. இதுக்கு கூடவே வந்து நோக்கியா 8.3 வரலாங்கிற ஒரு ரூமர் இருக்குது, பார்ப்போம். பட் 5.3 கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டோஷிபா, பலருக்கும் வந்து இந்த டோஷிபா லேப்டாப் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருந்தது. அவங்களோட சேட்டலைட் சீரீஸ் நோட் புக் வந்து ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு லேப்டாப் மாடல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2018 அவங்களோட 80% ஷேரை வந்து ஷார்ப் நிறுவனத்துக்கு அவங்க விற்றுட்டாங்க. ரெண்டுமே ஜாப்பனீஸ் கம்பெனி தான். இப்போ அவங்கள்ட்ட மிச்சம் இருந்த அந்த 20% ஷேரையும் வந்து முழுமையாக ஷார்ப் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு லேப்டாப் டிவிஷன்லேருந்து டோஷிபா முழுமையாக வெளியேறிட்டாங்க. பப்ஜியில் வந்து 90 FPS வந்து இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸுக்கு 1 மாதம் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ப்ளஸ் 7 Pro 7T மற்றும் ஒன் ப்ளஸ் 8 சீரீஸுக்கு இப்போ வந்திருக்கு. ஒன் ப்ளஸ் 4 அதை பற்றி இப்போ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர் வருமாங்கிறது பற்றி தெரியல. அப்புறம் வந்து எல்லா ஃபோன்களுக்கும் வந்து நீங்கள் வந்து கம்பேட்டிபிளான ஃபோன்களுக்கு நீங்கள் வந்து இந்த 90 FPSல நீங்கள் பப்ஜி விளையாடலாம். ஷாமி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் இருந்தது, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷாமியோட ஃபோன்கள் இப்போ புதிதாக லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபோன்களில் கூட இப்போ சமீபத்தில் இந்திய அரசாங்கம் பேன் பண்ணிய பல ஆப்ஸ் இருந்தது. இப்போ மியூவையில் ஒரு புதிய அப்டேட் மூலமாக அவங்க வந்து இந்த பேண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃபோன்கள்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பழைய ஃபோன்லாம் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபோன்கள்லேயும் சரி, புதிய ஒரு அப்டேட் மூலமாக எல்லா ஆப்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து அவங்களோட க்ளீன் மாஸ்டர் க்ளீனிங் ஆப்பில் வந்து இந்த க்ளீன் மாஸ்டர்னுங்கிற அந்த பேன் பண்ணப்பட்ட ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதாக ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது.
அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிளீன் மாஸ்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தடை செய்யப்பட்ட ஆப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை, அதில் உள்ள சில டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதையும் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம், ஸோ எங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் ஃபோன்கள்லாம் கொண்டு வரோம், ஸோ கவலை வேண்டாம்னு ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஒன் ப்ளஸ் ஃபோன்களில் வந்து அமலோட் டிஸ்பிளே இருக்குது, ஆனால் இது வரைக்கும் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை. இப்போ ஆக்சிஜன் லெவலில் வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொண்டு வர போகிறதாக சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் சொல்லியிருந்தேன், அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு, அதாவது இந்த ஒன் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் பல ஃபீச்சர்ஸும் வந்து கொண்டு வராங்க, அதாவது இப்படி நீளமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வராங்க. ஸோ அதில் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வாட்டி நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயிலெலாம் கூட வந்து உங்களுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் தெரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஜிட்டல் பீயிங் ஃபீச்சரில் உள்ள சில அம்சங்களை எடுத்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரை வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க ஆக்சிஜன் 11ல். ரியல்மி S3 ப்ரோ வரப்போவதாக நான் சில நாட்கள் முன்னாடி நியூஸில் சொல்லியிருந்தேன், அதில் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொண்டு வரப்போகிறதாகவும் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைய புதிய தகவல் படி இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸில் இது பவர் ஆகலாம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டான 865 இல்லை 865 ப்ளஸ் இல்லை, அதுக்கு முந்தைய 855 ப்ளஸில் பவர் ஆகி இந்த ரியல்மி X3 ப்ரோ வர இருக்குது. ஸோ இப்போ கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி வந்து இன்றைக்கி அவங்களோட புதிய ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் ஹெட்ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, WH-1000XM4. இது வந்து 2018 லான்ச் ஆன இந்த M3-ஓட சக்சஸர். ஸோ இதில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஃபோன், ஆனால் அதை விட பெட்டரான நாய்ஸ் கேன்சலிங் இதில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேன்லேயும் வந்து 2 மைக் வச்சுருக்காங்க இந்த நாய்ஸ் கேன்சலிங்காக, ப்ளஸ் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு இந்த சோனி M4 வருது. ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கேனை தட்டி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு இந்த 1000XM4 வருது. இது அவங்களோட ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹெட்ஃபோன். இதோட விலை வந்து 25,000 ரூபா கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் படுத்த வேண்டிய சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.